ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லவ் ஏரியாவுடைய அடுத்த எபிசோட் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு, அதான் சரியாக போட முடியலை. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, திருடனோட அக்காவை பார்க்க வராங்க அப்பா. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க பையனையும் தேடி தான் வந்திருப்பாங்க, ஆனால் பையன் கண்டுக்காத மாதிரியே விலகி இருக்கான். எல்லா பசங்களும் நினைக்கிறதா அம்மா இருந்ததுக்கு அப்பா தான் காரணம், அதனால இவங்கக்கிட்ட பேசவே மாட்டோன்ற ஒரு மைண்ட் செட்டு. அப்பா பேச ட்ரை பண்ணுறாரு, இவன் மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கான். எப்படி இருக்குது, பசிக்குதா, சாப்பிடணும் போது இல்லை பசிக்கலங்கிறான். சரி ஸ்கூல் எப்படி போகுதுன்னா அது ஏதோ போதும் உனக்கு என்னங்கிறான். மாற்றி மாற்றி அவர் பேசுகிற எல்லாத்துக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரியே பதில் பேச இது அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த இடத்த விட்டே போயிடுறாரு. அக்காவாலையும் தாங்கிக்க முடியலை. இந்த அப்பா பையன் பிரச்சனை எப்போ தான் சால்வ் ஆகுமோன்ட்டு அவனை பார்த்தோன்னா பக்கத்தில் போயிட்டு கைட்டூன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். டே திருடா, என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்கள் அப்பா கிட்ட மூஞ்சியை காட்டுற, கைட்டூனை மட்டும் காதலிக்கிறியான்ற மாதிரி இருக்குது. உடனே எல்லாம் சரியாயிரும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டுன் ஆறுதல் கொடுத்துட்டே இருக்கான். அவன் ஆறுதல் கொடுத்ததை சாக்கா வச்சுட்டு இவனும் பேசிக்கிட்டே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜில்லு இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு ஜக்கு கிட்ட பேச, ஜக்கு என்ன சொல்லிடுறானா, நான் அப்புறமா பார்க்குறேன், நான் படம் பார்க்கலாமான்னு வாலண்டியராக ரொம்ப நேரம் கேட்டுப்பான். ஆனால் ஜக்கு மதிக்கவே இல்லை, டைம் கிடச்சா ஃப்ரீயாக இருந்தால் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட. அப்படி தான் அவங்க கான்வர்சேஷன் போது இந்த பையனும் ரொம்ப ட்ரை பண்ணுவான், ஆனால் அவன் கண்டுக்கிறதே இல்லை. கைட்டுனை கட்டுறாங்கங்க, சாவி லாக் ஆகிடுச்சு, கதவு லாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்க. பரவாயில்ல, கவலைப்படாத, சாவிக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ ஏன் ரூமில் என் கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் வா நம்ம ஒன்றா இருக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்க. அவரோட ட்ரெஸ்ஸை தான் கொடுக்குறாரு, அவனும் என்ன பண்ணுறான்னா அவரோட நைட் ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறான். ஆனால் உண்மையிலே பாவம் அந்த சீனியர் அண்ணா எல்லா ஹெல்ப்புமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஃபோன் ஏதோ வருது, என்னென்னு பார்த்தா திருடன் தான் கால் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் முழிச்சிருக்காருன்னு தெரியாமல் தான் அவன் ஃபோனில் பேசுகிறான். கைட்டூன் பார்க்குறப்பெல்லாம் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சீனியரை நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா அவன் மனசுக்குள்ளே யார் இருக்கா, ஏன் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியாததுனால தான். சரி என்னாச்சு கைட்டூன்னு கேட்க, ஒன்றும் கிடையாது, நான் டாக்ஸியில் போனேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு ஏதோ போய் சொல்ல. ஆக மொத்தம் இவன் என்ன ஃபோனில் பேசினான்றதே கேட்டுட்டார் இல்லையா. கேட்டது என்னென்னா இப்போ திருடவனை உடனே பார்த்தாகணும்னு சொல்ல அதனால கைட்டூன் வெளியில் போகிறான். போகிறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்லேயே தங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடறான். ஏன்னா இவன் தானே லவ்வர், நான் இருக்கும்போது நீ இன்னொருத்தரோட தங்குறது எனக்கு பிடிக்கலன்னு போது ஓ நீ அவன் ட்ரெஸ்ஸை வேற போட்டுட்டு வந்துட்டியா, எவ்வளோ தைரியம் அப்படின்னு பொசசிவ் ஆகிட்டு இருக்கான். இந்த பொசசிவ் பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. சரின்ட்டு நீ வா நம்ம ஒன்றா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் கூப்பிட்றான். நான் அவன் கூடலாம் வரமாட்டேன், நான் இங்கேயே தூங்குறேங்க. வழுக்க டைமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போதாங்க திருடன் பார்த்துட்ருக்கான், தூங்கும்போது நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, என் இதயம் நீதான், நீ என்னோட காதல் தான், எவ்வளோகந்தான்னு சொல்லிட்டு கைட்டுன் வாய்க்கு வந்தபடி திருடனை புகழ்ந்துக்கிட்டே இருக்க. மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி லவ் டார்ச்சராக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை விட்டு நீ எப்பயும் போயிடாத, உன் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த ஒரு செக்யூர் ஃபீல் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பாவம் சீனியர் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்ம கூட தூங்குறதுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லையான்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த ஈவினில் காட்டிக்கிட்டு இருக்காங்க, கிங் இருக்கான் இல்லையா, அவன் குயினை தேடிட்டு இருக்கான். குயின் காணவே காணாம், கிங்குக்கும் குயினுக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ல சண்டை போடுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, பேசாம இருக்காங்க. ஆனால் உள்ள ஏதோ ஒன்று போயிட்டு தான் இருக்கு. அப்புறம் உடனே வந்து கிங் என்ன பண்ணுறேன்னா குயினை இழப்ப அவன் ஏதோ சண்டை போட்டிருப்பான் போல. அதை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இந்த கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நீ தான் என்னுடைய காதல், நான் பேசலன்னு சொன்னா நீயும் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவுமே வந்துட்டு பாவாசமா பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய லவ் லாங்குவேஜில். சரி ஓகே, இப்படி நீ வந்து சமாதானப்படுத்துவனா டெய்லி நான் வந்து கோச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து நூடுல்ஸ் இருக்கும் போல் உடனே திருடன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளாட்டி நூடுல்ஸ் சூப்பராக கைட்டுன்னு செஞ்சுருப்பான். சரி ஓகேன்னு அதில் ஏதோ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்றது பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கைட்டுன் சாப்பிட்றத பார்க்கும்போது தான் தெரியுது இது நல்லா இருக்குன்ட்டு. ஊட்டி விடும்போது பயங்கர சூடாக இருந்திருக்கும் போல் நாக்கே திருடனுக்கு வெந்துடுது. அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ நீ நானும் சாப்பிட்லான்னு போது தான் இங்கே சீனியர் அண்ணா இருக்கான் இல்லையா, அவன் மெசேஜ் பண்ணியிருப்பான் போல், இந்த மாதிரி அண்ணா பக்கத்து ரூம் தான், நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னும் போது பயங்கரமாக திருடனுக்கு பொசசிவ் ஆகுது. பொசசிவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபோனை வாங்கி வேற பார்க்குறான். இது சரியாக தப்பா அப்படின்னு கூட யோசிக்கல, இது ரொம்ப தப்புன்னு புரியவும் மடியுது அவனுக்கு. சரின்ட்டு இந்த மாதிரி ஃபோனை பார்த்ததுக்கு அப்புறமா கடுப்பாயிட்டு கைட்டுன்னு கிளம்புறேன்னு போகிறான். நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் உன்னை விட வரேன்னு போது இல்லை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குட்டி சண்டையாக மாறுது. ஆனால் திருட வந்து அப்புறம் சமாதானப்படுத்துறதுக்காக அவனோட ஸ்டைலில் சமாதானப்படுத்துகிறான். பேக் ஹக் பண்ணிட்டு உடனே சொல்கிறான், இங்கே பாரு சாரி நான் வேணும்ட்டு பண்ணலாம், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கைட்டுன் போயிடுறான். அதுக்கடுத்து என்ன, காப்பி கடையில் வந்துட்டு கைட்டுன் எல்லாத்தையும் எடுத்து வைக்க திருடன் உடனே சமாதானப்படுத்துறதுக்கு வராங்க. சீரியஸாக ரியல் நார்மல் லவ்வாக இருக்கட்டும், பிஎல் லவ்வாக இருக்கட்டும், எல்லா லெவலையுமே இந்த சமாதானப்படுத்துகிற மொமெண்ட்டு சீரியஸாக நல்லா இருக்கும் இல்லையா. நமக்குன்னு யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஸோ வந்து என்ன நடக்குதுன்னா சண்டை வந்து க்யூட்டான ஒரு சமாதானமாக முடிஞ்சிருது. முடிகிறது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, பொசசிவ்னஸ்ன்னு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க.
ஆக்சுவலாக அடுத்து என்ன நடக்கும்னா, கைட்டன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவரோட ட்ரெஸ் போட்டிருப்பான். உடனே சீனியர் அண்ணா அந்த ட்ரெஸ்ஸை துவச்சி கொடுக்குறாரு. ரொம்ப நன்றி, எனக்காக துவச்சி கொடுத்துருக்கீங்க, உங்கள் உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைட்டன் உள்ளே போயிடுறான். ஆனால் இவர் மனசுக்குள்ளே ஒரே ஏக்கம், பாவம் அவரோட ட்ரெஸ்ஸை இவன் திருப்பி கொடுத்துட்டான் வேற இல்லையா, அதனால ஒரு வருத்தமும் கூட. இப்படி மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கும் போது திருடனை மறுபடியும் காட்டுறாங்க. திருடன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா உட்காந்துருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐட்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது நாம் ஏதாவது எக்ஸைட்டடாக பண்ணுவோம், ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், ஏதாவது வந்து ஜாலியாக இருக்கணும், நம்மளும் லவ்வர்ஸ் ஆகிட்டோம் இல்லையான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வரியா என் கூட அப்படின்னோடனே போகலாமான்ட்டு வைக்கப்பட்டு இருக்காங்க. வைக்கப்பட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்கு. சரி, உன் ட்ரெஸ்ஸை நான் இன்னைக்கு உனக்காக வாஷ் பண்ணி தட்டுவான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி இதுக்கு பேர் தானே லவ் லாங்குவேஜ், அதுதான் இவங்களுக்கு இடையில போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் திருடனும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. பேசி முடிச்சுட்டு ஒன்னாத்தவங்களான்னு யோசிக்க கைட்டன் குளிச்சுட்டு வந்துட்டான். அவனுக்கு தலை துவட்டி விட்டு அவனை உஷார் பண்ணணும்னு ஒரே ஐடியா. திருடன் போயிட்டு என்ன பண்ணுறனா, கைட்டன் தலையில் போயிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட ட்ரை பண்ண, யாரோ ஒருத்தர் கதவை தட்டுற மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ நடக்குது, நீ போனா போனாரி போன்ட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவன் என்ன யோசிக்கிறானா, ச என்ன ஒரு அழகு, என்ன ஒரு கூந்தல் அப்படின்ட்டு ரொமான்டிக் மோடுக்கு போயிடறானுங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்கும், கதவை தட்டுற சவுண்டு மறுபடியும் மறுபடியும் கேட்க யாரா அப்படின்னு பார்த்தா வேற யாரு, திருடனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். அந்த நான் என்ன பண்ணுறேன்னா ரூம்குள்ளே வந்துட்டு உள்ளே யார் இருக்கா ஏது இருக்கான்னு பார்த்துட்டு அவனை வேற ஒளிஞ்சிக்க சொல்கிறாங்க கைட்டுன்னு. இந்த ஃப்ரெண்டு என்னோடய ரூம்குள்ளே யாரா வந்தது என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னும் போது, இல்லைடா இன்னைக்கு நட்பணி காப்பாற்றி ஆகணும், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கான், ஏன்டா நீ தான் சரியில்லையேன்னு போது இவனுக்கும் இவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இடையில சண்டை வந்துருங்க. சண்டையில் யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாமல் வேகமாக புலம்புறதுக்காக திருடனை பார்க்க வந்திருக்கான். நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமிட்டட் மச்சான், நீ தான் சிங்கிளாக இருக்க, ஸோ உனக்கு தான் என்னோட புலம்பலோட வேல்யூ புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்போ பாரு எனக்கு அவளுக்கு இடையில சண்டை தாண்டா வந்துட்டுருக்கேன் அவனோட கதைகளெல்லாம் பேச. சரிடா மச்சான், எல்லாமே சரி பண்ணிடலாம், நீ மரியாதையே அவங்க வீட்டுக்கு போன்னு சொல்ல, அவன் எப்படியோ ஒரு வழியாக விரட்டி விட. மறுபடியும் என்ன பண்ணிடறானா கதவெல்லாம் பூட்டிட்டு, சரி கைட்டூன் இருக்கானேன்ட்டு பார்க்க, கைட்டூன் வந்துடுவான். ரெண்டு பேரும் தூங்குறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா இது நம்ம நேரம் எப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிட்டும் வேற இருப்பானுங்க. காலையில் விடிஞ்சிருதுங்க. இப்போ கிங்கை காட்டுறாங்க. கிங் இருக்க இடத்துல தான் குயினும் இருக்கான். ஏதோ ஒரு விஷயம் இவங்க இருக்கிற இந்த சண்டை அது இது போயிட்டே தான் இருக்குங்க. இவங்க பொழப்பு வேற மாதிரி இருக்கு, என்னாச்சு பேபி எப்படி இருக்கேன்னு போது, நான் எந்திரிக்கிறேன்டா இருறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே கைட்டுனும் திருடனும் பார்த்தோன்னா தூங்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்திரிச்சிட்டு, சரி நம்ம இப்போ கிளம்பி ஆகணும்ல, பள்ளிக்கூடத்துக்கு பாடம் படிக்க இல்லைன்ட்டு கிளம்பிடுறானுங்க. ஐயோ லேட்டாகுது லேட்டாகுது லேட்டாகுதுன்ட்டு ஒரு பக்கம் கைட்டுன் கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா பெரியனை போதும் தேடி பார்க்குறான், காணவே காணலையே இந்த கைட்டுன் பையலன்ட்டு. அக்காவும் யோசிச்சுட்டு இருக்காங்க, கடையில் என்னடா ஒருத்தனும் வரமாட்டேங்கிறாங்கன்னா திருடன் வைக்கப்பட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். அவன் பேசுகிறத கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் பார்த்து பார்த்து அவனை ஒரு மாதிரி வித்தியாசமாக லுக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா கைட்டுனும் வர்றான். இந்த ரெண்டு திருட்டுக்கூட்டும் சேர்ந்து ஏதோ பண்ண போதுக்கு போல் லீவ் எடுக்கிறதுக்கான ஏதோ பெர்மிஷன் கேட்டிருக்கானுங்க. அந்த பெர்மிஷன் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் காட்டிகிட்ருக்கானுங்க. அதாவது திருடனும் கைட்டுனும் வெளியில் போயிருப்பானுங்களாட்டிருக்கு. அதாவது வெளியில் போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றி அவுட்டிங் போகிறதுக்குன்னு. கைட்டுன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா ஜாலியாக அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னால் உட்காந்து சாப்பிட்றது ஒன்றா என்ஜாய் பண்ணுறதுன்னு தனியாக டென்ட் போட்டு தனிமையிலே தனிமையிலேன்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கைட்டூன் வேற திருடனுக்கு கிஸ் பண்ணிட, கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிடுது. அவங்களும் கண்ணை கண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் முதல்லருந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தாங்க இருக்குது. இவங்க எப்படியே போயிட்டுருக்காங்களா, அடுத்து காஃபி ஷாப்பை தாங்க கட்டுறாங்க. காஃபி ஷாப்லேயும் அதே அந்த காதல் வெக்கம் அன்பின் ஜாலம் அதெல்லாத்தையுமே வெளிப்படுத்திட்டு இருக்கானுங்க. திருடன் எப்பயும் போல் கைட்டுனுக்கு கிஃப்ட் பண்ணுறான். ஆனால் கைட்டுனால அவனுக்கு கிஃப்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை பற்றி டிஸ்கஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி ஓகே, நீ கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க. அதே மாதிரி சும்மா இல்லாமல் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா சீனியர் அண்ணா இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்களேன்னு சொல்லிட்டு அவருக்காக என்ன பண்ணுறான்னா ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறான். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா இடையில இவனை காட்டுறாங்கங்க. அதாவது வேற யாரும் கிடையாது, கிம்மு தான். கிம்மு பயங்கர தெளிவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா கைட்டுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீ என் கூட சேட் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் தானேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் கெட்ட பையன் போல, அது ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுதா செய்யுது. ஆக மொத்தம் இந்த கிம் வந்தது நம்ம கைட்டுனை பார்க்கறதுக்காக இல்லை, சும்மா தான் வந்திருப்பான் போல. ஆனால் திடீர்னு குயினை பார்த்த உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன இங்கே நீ வந்திருக்க அப்படின்னும் போது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல, நீ என்னை ஞாபகம் வச்சிருக்கியா, ஏன் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, ஞாபகமே இல்லையா, நீ வந்து கிங்கை பிரிஞ்சிருக்கும் போது நானும் நீயும் தானே ஒன்றா இருந்தோம், உன் கூட இருந்த அந்த மெமரிஸ்லாம் என்னால் மறக்க முடியல, நீ எனக்கு வேணுன்ற மாதிரி வந்து கிம் பேசிக்கிட்டு இருக்கான்.
பேசுறது மட்டும் இல்லாம பயங்கரமா கோவம் வருது. கோவத்துல என்ன பண்றேன்னா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு குயினுக்கு கிஸ் பண்ணிடுறான் கிம். இதை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேக்கோடையே வந்துட்டு இருக்கான் திருட. ஆனா வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாட்டி இங்க கைட்டூன் எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பாரு, நீனா எனக்கு வேணும், நான் நீ இல்லாம வாழ மாட்டேன், நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம்லாம் சொல்லிட்டு பயங்கரமா கிம் மிரட்டிக்கிட்டே இருக்கான். மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கிங் பாத்துற இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க இல்லையா. மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம கிங்கு அழுதுட்டு இருக்கான். இதை சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் நீ எனக்கு கொடுத்த காதெல்லாம் போதும், நான் உனக்காக பண்ணதெல்லாம் போதும், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல கிங் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். குயின் அப்படியே மரம் பாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க இன்னொரு பக்கம் கிம்மும் நின்றுட்டு இருக்கான். நீ இதுக்கு தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணியா, இங்கே பாரு கேளு கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் எதையும் கேட்காம கிங்கு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துலயே ஃப்ரெண்டு அழுகிறத பார்த்துட்டு கடுப்பான திருடம் போட்டு கிம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கிம் ஆனால் மரம் மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். அவன் அடிக்கடிக்க பெரிய கெத்தா ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்து இன்னும் ஒரு எபிசோட் தாங்க. கிளைமேக்ஸ்ல மீதி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டாடா, சி யூ, பை பை. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.